உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000. TNPSC மாணவர்களுக்கு வணக்கம். TNPSC மாணவர்களுக்கு வணக்கம். இது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் இந்தியன் எக்கானமி சிலபஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸுடைய அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின்ஸ் அப்படின்றத வந்து இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணுறதன் மூலமாக சிலபஸில் நம்ம படித்த விஷயம் கொஸ்டின்ஸில் எப்படி வந்திருக்கு, வரக்கூடிய தேர்வுகளில் அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினில் உள்ள என்ட்ராகலாம். தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலும் விலக்கி கொள்ளும் முறையை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம், கவர்மெண்ட்டு ஒரு துறையை அல்லது தொழில்துறை நடவடிக்கைகளை தனியார்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை தனியார் மயமாதல்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அதை கட்டுப்பாடுகளை தளர்த்துறதுனால என்ன நடக்குதுன்னா ஒரு டைட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த லிபரல் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய நார்ம்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ அந்த நார்ம்ஸ்லாம் இப்போ குறையுது, அப்போ லிபரல் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரைவேட்டைசேஷனை செலக்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லாதனால இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாராளமயமாதல் தான். பட் மற்ற ரெண்டுலாம் இதில் வரவே வராதுன்றது நமக்கு தெரியும். என்றைக்குமே ஒரு கொஸ்டின்ஸில் ரெண்டு இது டைரெக்டாக வராது அப்படின்றது நமக்கு தெரியும், சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கான பதில் வந்து தாராளமயமாதல். ஏன் தனியார் மயமாக்கல் நான் எடுக்கலைன்னா தனியாருக்கு கொடுக்கறது அப்படின்றது மாதிரி வரல. அடுத்த கேள்வி, இந்தியாவின் வறுமை என்ற புத்தகத்தை முதன் முதலில் எழுதிய இந்திய முதல் பொருளாதார நிபுணர் அவர் யாருன்னா தாதாபாய் நவரோஜி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுடைய ஆனுவல் இன்கம், ஒரு இந்தியனுடைய ஆனுவல் இன்கம் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்றதுல சொல்லியிருப்பாரு. ஸோ இந்தியாவுடைய வறுமையை பற்றி முத முதல்ல பேசினது தாதாபாய் நவரோஜி தான். அடுத்த கேள்வி, நபார்ட் வங்கி எந்த குழுவின் பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது? எப்போவுமே எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் பேங்கிங் இருக்குது. ஆர்பிஐ இருந்தாலும் சரி, எஸ்பிஐ இருந்தாலும் சரி, நபார்ட் இந்த மாதிரியான வங்கிகள் தொடர்புடைய குழுக்கள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டைம் நபார்டை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த டைம் வந்து ஆர்பிஐ பற்றி கேட்கலாம். ஆர்பிஐ பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ குழுக்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கினா சிவராமன் குழு, சரியா? சிவராமன் குழு டைரெக்டான க்வெஸ்சன், இதை படிக்கதும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், இதில் கான்செப்ட் கிடையாது. அடுத்து, தலா வருமானம் என்பது, தலா வருமானம், தலா என்பது என்னன்னா ஒரு தனிநபர் வருமானம்னு அர்த்தம். பெர் கேபிட்டா இன்கம், பெர் கேபிட்டா இன்கம். அப்போ ஒரு தலா வருமானம் அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அந்த வருமானத்துக்கு வந்து மொத்த வருமானம், மொத்த வருமானம் டிவைடட் பை ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம். இது ஆவரேஜ் மாதிரி தான், ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க. அப்போ மேலே வந்து மொத்த வருமானம், மொத்த வருமானம் என்னது? நேஷனல் இன்கம், நம்ம நாட்டினுடைய வருமானம். கீழே வந்து அந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்கள் தொகை, டோட்டல் பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன். அப்போ இதுதான் ஃபார்முலா. அப்போ கீழே வந்து மொத்த மக்கள் தொகை வரணும், சரியா? அப்போ வந்து இது தலா வருமானம் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் மாதிரி தான். அப்போ கீழே மொத்த மக்கள் தொகை வரணும் நாட்டு வருமானத்தில், ஒட்டுமொத்த நாட்டினுடைய வருமானத்துல இருந்து மொத்த மக்கள் தொகையை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த கேள்வி, கீழ் கண்டவற்றுள் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்ல? எது டைரக்ட் டாக்ஸ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு தெரியணும், இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு தெரியணும். டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னென்ன, ஒரு நபர்கிட்ட ஒரு ஒரு டாக்ஸை சொல்கிறாங்கன்னா அதே நபர் அந்த டாக்ஸை கட்டுறாங்கன்னா அது நேர்முக வரி. உதாரணத்துக்கு நான் ஒரு இன்கம் எனக்கு வருது, அந்த இன்கம்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டுங்கன்னா அதை கட்ட போகிறதும் நான் தான். அப்போ அதே மாதிரி இன்கம், வருவாய், என்னுடைய தனிமனிதனுடைய சொத்து, வாரிசுரிமை, அதையெல்லாம் அதே வாரிசு தான் கட்ட போகிறாங்க. இந்த கேளிக்கை மீதான வரியை நம்ம கன்சியூமர் கட்டுறோம், சரிங்களா? கன்சியூமர் கட்டுறோம், சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்கிறாங்க, கன்சியூமர் கட்டுறோம். அப்போது ரெண்டு இடமும் மாறுது. அதாவது அதுக்கு பேர் வந்து இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ், இம்பேக்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ்னா அந்த டேக்ஸை வந்து சொல்கிற இடம், இம்பேக்ட் ஆஃப் டேக்ஸ் அதை சொன்னதுனால அந்த இம்பேக்ட் ஆஃப் டேக்ஸ் எங்கே நடக்குதோ
அது வேற ஒரு இடமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இடமும் வேற இடமா இருந்ததுன்னா அது இன்டைரக்ட் டாக்ஸ், ரெண்டு இடமும் ஒரே இடமா இருந்ததுன்னா அது டைரக்ட் டாக்ஸ். என்கிட்ட சொல்றாங்க நானே கட்டுறேன் என்னுடைய வருமானத்துக்கு, என்னுடைய சொத்துக்கு, என்னுடைய வாரிசுக்கு. ஆனா இது மட்டும் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்றாங்க, ஆனா கன்சியூமர் கட்டுறாங்க. அதனால கேளிக்கை மீதான வரி தான் இன்டைரக்ட் டாக்ஸ். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் தான் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போக முடியாது. கான்செப்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணிடணும். இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சிலபஸ்ல பேங்கிங் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க, ஆர்பிஐ. கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறது? இப்போ இதுக்கு வந்து முதல்ல பணவீக்கம்னா என்ன, அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல பணவீக்கம்னா என்ன, நம்ம கையில காசு அதிகமா இருந்துச்சுன்னா மணி சப்ளை அதிகமாக இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாயிடும், நமக்கான தேவை அதிகமாயிடும். அப்படி தேவை அதிகமாகும் போது பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எதனோட டைரக்டா இருக்குன்னா மணி சப்ளை. மணி சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடும். இப்ப கவர்மெண்ட் இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் நிதி கொள்கை, கவர்மெண்டோடைய அந்த நிதி கொள்கை எப்படி இருக்கணும், நம்ம கையில காசு அதிகமா வராத மாதிரி பார்க்கணும். அப்ப கவர்மெண்ட் தன்னுடைய செலவை குறைக்கணும். செலவை எப்படி குறைக்க முடியும்? கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ஸ்கீம்ஸ், நமக்கு கொடுக்குற சப்சிடி எல்லாம் குறைச்சிட்டோம்னா கவர்மெண்ட்டுக்கான செலவு குறைஞ்சிரும். அப்ப கவர்மெண்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறையவும் அதனுடைய ரெவன்யூ எப்படி இருக்கும்னா அதிகமாக தெரியும். சரியா? அப்போ ரெவன்யூ அதிகமாகவும் செலவு கம்மியாகவும் இருந்ததுன்னா நம்ம கையில சர்ப்ளஸா பணம் இருக்கும் கவர்மெண்ட் கையில. அதாவது கவர்மெண்ட் கவர்மெண்ட் செலவை குறைக்குது. எதனால செலவை குறைக்குது? மக்கள் கையில பணம் அதிகமா இருக்கு, அதனால இன்ஃபிளேஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்தணும், அப்ப மக்கள் கையில பணத்தை குறைக்கணும். அப்ப அரசிடம் இருந்து மக்களுக்கு வரக்கூடிய அந்த சப்சிடி ஸ்கீம்ஸ் மூலமா கொடுக்கக்கூடிய செலவை குறைக்கிறதன் மூலமா அரசினுடைய வருவாய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வரவு 1000 வந்தது, கவர்மெண்ட் வந்து 1500 செலவு பண்ணதுன்னு வைங்க. இப்போ 1000 ரூபாய் வரவு வருது, செலவு 500 ரூபாய் குறைச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட் கையில பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 500 ரூபாய் இருக்கும். இந்த 500 அப்படின்றது உபரியாக இருக்கும், கவர்மெண்ட் கையில சர்ப்ளஸா இருக்கும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இன்ஃபிளேஷன் அப்போ உபரி நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்தாதான் மக்கள் கையில அரசிடமிருந்து மக்களுக்கு செல்லக்கூடிய பணம் குறையும். அப்ப உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்கீம்ல சப்சிடியா ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு ஒரு ஃபேமிலிக்குன்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த 100 ரூபாயை குறைக்கும் போது அந்த 100க்கான டிமாண்ட் ஒரு ஃபேமிலி மூலமா மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய டிமாண்ட் குறைஞ்சிரும். சரியா? இதுதான் கான்செப்ட். அப்போ உபரி நிதிநிலை அறிக்கை போடணும். கான்செப்ட புரிஞ்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி, அதாவது ஒண்ணு இல்ல நிறுவனங்களுடைய வரி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நிறுவனங்கள் என்ன பண்ணுது, தொழில் செய்யுது, தொழில் செய்யக்கூடிய வரி தொழில் வரி, அப்போ கார்பரேஷன் டாக்ஸ். தனிநபர் வருமானம் என்பது தனிநபருடைய வருமானம். சுங்க வரி என்பது ஒரு பொருள் வந்து ஒரு டோலையோ இல்ல வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்தா பே பண்றது கஸ்டம்ஸ் டாக்ஸ். செய்பொருள் வரி அப்படின்றது செய்யறதுக்காக பே பண்றது. இவங்க ஒரு நிறுவனங்கள் மீது, பொருளின் மீதுன்னு கேட்கல, நிறுவனங்கள் மீது. ஒன்னும் இல்லைங்க, தனிநபருக்கு மேல வந்ததுன்னா தனிநபர் வருமானம், ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு மேல வந்ததுன்னா கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். டிப்டி கலெக்டர், DSP, முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார் என ஆண்டுதோறும் 20,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொண்ட TNPSC Group 1, Group 2 and 2A, Group 4 and VAO-விற்கான பயிற்சி வகுப்புகள், prelims, mains and free mock interview. நீங்களும் போலீசாகலாம். ஆம், 10,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொண்ட TNUSRB, SI and போலீசுக்கான பயிற்சி வகுப்புகள் இங்கு நடத்தப்படுகிறது. TET பயிற்சி வகுப்புகள் பேப்பர் 1 and பேப்பர் 2. மேலும் மத்திய அரசு பணிகளுக்கு IAS, IPS, IFS க்கான UPSC பயிற்சி வகுப்புகள், preliminary exam, main exams and free mock interview. 25,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், பேங்கிங் கிளர்க் மற்றும் PU பயிற்சி. 50,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், SSC கோச்சிங், CGL and CHSL, Tier 1 and Tier 2. ரயில்வே, குரூப் D and non-technical popular category posts. கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.